அன்பு நண்பர்களே, வணக்கம். இப்போ மனுஷங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது, அதையெல்லாம் நம்முடைய தர்மம் வலியுறுத்துகிறது. அதில் முதல் கடமை பிதுர்யஜம், ரெண்டாவது கடமை தேவயஜம், மூன்றாவது கடமை பூதயஜம். ஆனால் இது இவ்வளவு இருந்தாலும் எது டாப், எது முதல்ல, எது தவற விடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிதுர்யஜம் அதுதான் இருப்பதிலேயே ரொம்ப புனிதமானது. மகாலயம்னாலே கூட்டம் அப்படின்னுட்டு அர்த்தம். மகாலயம் பட்சம் என்றால் 15 நாட்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் 15 நாட்கள் இந்த தேய்பிறையில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவர்களுக்கு உரிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிதுர் உலகத்திலேருந்து 15 நாட்கள் அவங்க வந்து நம்ம கூட தங்குறாங்க. அந்த காலம்தான் மகாலய பட்சம், அதாவது பித்ருக்களினுடைய ஆராதனை. அந்த பூஜை இருக்குது இல்லையா, அதுக்கு மகாலயம்னு பேர். நமக்கு இந்த உடம்பை கொடுத்தவங்க இந்த தாய் தந்தையர். நம்மை ஆளாக்க தாங்கள் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து எவ்வளவு துன்பப்பட்டு நம்மளை ஆளாக்கியிருக்கிறாங்க. அப்படி இருந்து அவர்களுக்கு வந்து மகாலய பட்ச தர்ப்பண முறை, இது யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு புராணத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வசிஷ்ட மகரிஷி பண்ணியிருக்கிறார், ராமாயணத்தில் தசரதர் பண்ணியிருக்கிறார், அவருடைய மகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் பண்ணியிருக்கிறார், மகாபாரதத்தில் தர்மர் பண்ணியிருக்கிறார். இவங்கெல்லாம் இதை செய்து ரொம்ப பெரிய அளவில் முக்தி பெற்றிருக்கின்றனர். சரி, இந்த அமாவாசைக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், வேறு அமாவாசையில் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குதுங்க இந்த அமாவாசையில். என்னென்னா, இன்றைக்கி கிரகணம் ஏற்படுது. இப்போ சொல்லலாம் இந்தியாவில் தெரியலையே அந்த கிரகணம், இந்தியாவில் தெரியல, ஆனால் இந்த உலகத்துக்கு மேலே தான் அந்த கிரகணம் அந்த வானமண்டலத்தில் ஏற்படுது. அமெரிக்காவில் தெரியுது, எல்லாம் ரைட்டு தான். நம்ம கிரகணத்துக்கான மற்ற தர்ப்பணாதிகளெல்லாம் பண்ண வேண்டியில்லை. ஆனால் இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய கிரகணம். இது நம்ம நாட்டில் தெரியாது, அதனால் நம்ம இங்கே பிராயச்சித்தங்கள் பண்ண வேண்டியில்லை. அந்த கர்மாக்களை எல்லாம் தர்ப்பணாதிகள் எல்லாம் அதாவது கிரகண தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை என்பது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற வானமண்டலம்ங்கிறது மிக அகண்டது, அங்கே வந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. என்னைக்கு இந்த மகாலய அமாவாசை அன்று நடந்து கொண்டு இருக்கிறது. மகாலய அமாவாசையில் கன்னிராசியில் இது நடக்குது இல்லையா. அதனால் இந்த சூரிய கிரகணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்டோபர் 14ஆம் தேதி இந்த மகாலய அமாவாசை சனிக்கிழமை, அன்னைக்கு மகாலய அமாவாசை அன்றே சூரிய கிரகணம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 8:34 ஆரம்பித்து நள்ளிரவு 2:25 வரைக்கும் இந்த சூரிய கிரகண நேரம். நம்ம மகாலய அமாவாசை அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம், ஆனால் அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நன்றாகவே இருக்கும். ஆனால் குறைந்த பட்சம் இப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறாரு, கன்னிராசியில் தான் இது ஏற்படுது. அதாவது சூரியன், சந்திரன், கேது எல்லாம் கன்னிராசியில் இருக்கிறாங்க. இப்படி ஏற்படக்கூடிய இந்த கிரகணம் அதே மாதிரியான அமைப்பில் இப்போ அடுத்த வருஷம் இருக்கும்போது இந்த கிரகணம் மகாலய பட்சத்தில் ஏற்படாது. இது மறுபடியும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பு 24 வருஷம் குறைந்த பட்சம். அதுவும் மற்ற கிரக நிலைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வராது. பாருங்கள், முதல்ல இன்றைக்கி என்னென்ன விசேஷம் பாருங்கள். புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய தினமாக வந்துடுது, மகாலய பட்சமாக வந்துடுது, ஹஸ்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி வந்து சந்திரன் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி அவசியம் நம்ம இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ண வேண்டும். அது பல முறைகள் இருக்குது, பார்ணவம் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம தந்தையினுடைய வம்சத்தில் ஒரு 3 பேரை, தாயாருடைய வம்சத்தில் தந்தை தாய் தாத்தா இந்த வம்சம் இல்லையா, இந்த வம்சத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வரித்து, நல்லா வேதம் படித்தவங்கள வரித்து, அவர்களுக்கு உணவளித்து தட்சிணை வழங்கி நமஸ்காரம் செய்கிறது, யாகாதிகள் அதாவது ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறது. சரி, இது நதி தீரத்தில் தரலாமா? கட்டாயமாக தரலாம். ஆனால் ஒரு விஷயம் வச்சுக்கிங்க, ஆண்டுக்கு ஒரு முறை தரக்கூடிய சிராத்தம் இருக்குது இல்லையா, அந்த தீதி இறந்து போன தினத்திலே தரக்கூடிய தீதி, அது மட்டும் நீங்கள் வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். எந்த நதியில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே எந்த நதியானது அப்படியே வடக்கு பக்கம் திரும்புதோ அந்த இடம், ஏதாவது ஒரு இடத்துல நதி அப்படி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி தான் போகும். எந்தெந்த இடத்துல எல்லாம் அது டேர்ன் டு நார்த், வடக்கு பக்கம் நதி திரும்புதோ அதுக்கு உத்தரவாகினின்னு பேர். அந்த இடம் காசிக்கு சமானம், அந்த மாதிரி இடத்துல செய்யலாம்.
இந்த மகாலய தர்ப்பணத்தில் என்ன பெரிய விசேஷம் அன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது விசேஷம்தான். அதெல்லாம் செய்ய முடியாதவங்க கட்டாயமாக இந்த மகாலய அமாவாசையை விட்டால் வேறு கதியே கிடையாது. அடுத்த மகால அமாவாசைக்கு வந்து ஒரு வருஷம் காத்திருக்கணும். இதே மாதிரி கிரகண அமாவாசை காரணம் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது செய்யக்கூடியது அஸ்வமேத யாகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வாழைக்காய் அவசியம் யூஸ் பண்ணணும் சந்ததி விருத்திக்காக. இதே நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கிறோம். இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லாமல், அதாவது சபத்னி, மாதா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், மாமி, இல்லையா தகப்பனின் சகோதரியான அத்தமார்கள், கணவன், அவங்க வம்சத்தில் இருக்கிறவங்க, தாயின் சகோதரியான சித்திகள், அவர்களுடைய கணவர்கள், கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரர்களுடைய மனைவிகள், இல்லையா இப்படி இந்த குடும்பத்தினரான மாமனார், மாமியார், மச்சினன், தாம் பெற்ற பிள்ளை, மருமக, தாம் பெற்ற பெண், மாப்பிள்ளை, ஆசிரியர், சிஷ்யர்கள், தன்னுடைய முதலாளி, தான் வளர்த்த விலங்குகள், தான் சந்தித்த எப்பொழுதோ சந்தித்த நண்பர்கள், இப்படி யாரெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையோ நமக்கு நினைவுக்கு வராதவங்களுக்கும் அவங்களையும் நினச்சிக்கிட்டு சொல்லணும். அதுதான் மறந்தவனுக்கு மகாலயம்ங்கிறது. யாரெல்லாம் நம்ம நினைவில் இல்லையோ, சின்ன வயசுலேருந்து நம்ம யாராவது ஒரு டீ கூட வாங்கி தந்திருப்பாங்க, எங்கேயாவது ஒரு உணவு வாங்கி தந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஒரு கால் இல்லை நம்ம குடும்பத்துக்கு, யாரோ எங்கேயோ உதவியர்கள் இப்பொழுது இல்லைன்னு சொன்னால், அப்படி நம்ம நினைவிலிருந்து மறந்து போனவங்களுக்கு கூட இந்த மகாலயத்தில் கொடுக்கணும். அவங்களுக்கு காருணிக பித்திருக்கள் என்று பெயர். காரணம் கடைசியில் இந்த பொதுவாக தர்ப்பணங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஏஷாம் ந மாதா ந பிதா குசோதகைஹி என்று ஒரு மந்திரம் சொல்வார்கள். யார் ஒருவருக்கு தாய் இல்லையோ, யார் ஒருவருக்கு தந்தை இல்லையோ, யார் ஒருவருக்கு பங்காளிகள் இல்லையோ, யார் ஒருவருக்கு நண்பர்கள் இல்லையோ, அதுபோல் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் அளிக்கக்கூடிய இந்த எள்ளும் தண்ணீருமானது திருப்தியை அளிக்கட்டும். அப்படிப்பட்ட இதில் வந்து இந்த மகாலய அமாவாசை கட்டாயமாக பண்ணுங்க. சாதாரண அமாவாசை பண்ணுற மாதிரி தான், அதில் நோய் தீரும், கடன்கள் தீரும், விருத்தி எல்லாமே விருத்தி அடையுங்க. செல்வநிலை விருத்தி அடையும், உத்தியோகம் விருத்தி அடையும். ஏன்னா விருத்தின்னு சொன்னால் இந்த விஷயந்தான்ட்டு கிடையாது, ஆயுள் விருத்தி அடையும், எல்லாம் விருத்தி அடையும். கெட்டதெல்லாம் க்ஷீணம் அடையும், அதாவது தேஞ்சிக்கிட்டே போகும். நல்லதெல்லாம் விருத்தி அடையும், டெவலப் ஆகிட்டே போகும். இவைகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலே மேலே உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பதவி, உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் உயரும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.